ஹாயில் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இஸ் ஸ்ரீஜித் ஸ்கெட்ச். நான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு நியூஸோடு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்குது. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ காலையில் கேம் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த P90 ரெபல் ஸ்கின், அந்த ரெபல் அகாடமி ஸ்கின் வந்திருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வரும்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கும். என்னடா இதுன்னு பார்த்தா மிஸ்ட்ரி ஷாப் அப் டு 90% ஆஃபர் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்போட டேட் சொல்லியிருந்தோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 to 26 அந்த டியூரேஷனில் வரும்ன்ட்டு. பட் நான் நிறைய வீடியோ சொல்லிப்பேன், கரீனா நம்பி எதுவும் சொல்ல முடியலப்பான்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம், ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிஸ்ட்ரி ஷாப் 16, அதாவது இவ்வளோ ஏர்லியராக விடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மந்த் எண்டில் தான் விடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. சரி, நான் காலையிலே பார்த்துட்டேன், சரி வீடியோ போடலாமா வேண்டாமா, ஏன் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத வீடியோ போடலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி 9:00 எப்படி ஓப்பன் ஆயிரும், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரி நம்ம நெட்டை பொறுத்து போட்டோன்னா அவ்வளோதான், சரி அப்லோட் ஆகிறக்கே 10 ஆயிரும். அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன ப்ரோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாதுக்கு ட்ரிக்கு சொல்கிறே ப்ரோ அப்படின்னு அனுப்பி கேட்பீங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஓப்பனே ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போய் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடச்சிருக்கு, ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், ஸோ மிஸ்ட்ரி ஷாப் லக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லக் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸ்ங்கிறது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க, ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் லக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உண்மையை சொல்ல போனோன்னா ட்ரிக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை பொறுத்தான். இப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ வந்தது போனது எல்லாத்தையும் நீங்கள் டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50, 40, 60 ஸோ அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. இல்லை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் தான், ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கு ஒரு டைம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 வரக்க சான்சஸ் இருக்குது. இல்லைடா நான் டாப்அப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 90 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லக் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் நான் சொன்னது. ஸோ நீங்கள் நிறைய டாப்அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக டிஸ்கவுண்ட் வரும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு டாப்அப் பண்ணியிருந்தீங்க மீடியமாக டிஸ்கவுண்ட், டாப்அப்பே பண்ணலைன்னா வேறு அளவில் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இதுதான் கைஸ் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி மிஸ்ட்ரி ஷாப் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன் கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா 71% லக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதிலே தெரிஞ்சிச்சு, ஸோ அவ்வளோதான் வேஸ்ட்டு, சோழி முடிஞ்சுதுரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா நான் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து, ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப் போன மிஸ்ட்ரி ஷாப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஸ்பின் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 80% கிடைக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு கூட மாற்றி மாற்றி வரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட மாறினதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 80% கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா புதுசாக நேரம் விட்டானுங்களா, ஸோ அதனால் லக்கு நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளியே வந்துருச்சு. ஸோ 71% விட்டுருக்காங்க. சரி 71 தான் விட்ருக்காங்க. சரி எலைட் பாஸில் ஏதாவது இருக்குமாடான்னு உள்ளே வந்து பார்த்தா, ஸோ பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பிளான் பெர்முடா வவுச்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ நினச்சா ஐயோ எலைட் பாஸ் போச்சே, சரி கீழே எங்கேயாவது இருக்குன்னு பார்த்தா, ஸோ இந்த வீணாக போன நேவி ப்ளூ டாப்பு, ஸோ நேவி ப்ளூ பாட்டமு, கண்ணாடி, அப்புறம் ஷூவு, அப்புறம் கப்பையில் கேரக்டரு, ஒட்டேரோ ஒட்டேரோக்கு மணியஸ்ட் ஸ்கின்னு, ஸோ இதெல்லாம் விட்ருக்கானுங்களே தவிர எலைட் பாஸ் எங்கடா அப்படின்னு நம்மளுக்கு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ எலைட் பாஸை காணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 16 to 22 வரைக்கும் இருக்கும். ஸோ எலைட் பாஸ் நம்மளுக்கு தரவே இல்லை. ஸோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன்டா, ஸோ லேட்டாக போட்டால் தான் எலைட் பாஸ் தருவாங்க. ஸோ இதில் மறைக்க முடியாத ஒரு உண்மை சொல்லணும்னா என்ன பார்த்தீங்கன்னா, கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியா சர்வருக்கு துரோகம் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நானும் இருந்தேன். சரி எதுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்து 10 வேஸ்ட் பண்ணோம், அதுக்கு நான் ஒரு இன்குபேட்டர் வாங்கிட்டு போயிருவேன். ஸோ இங்கேயும் இன்னொரு ட்விஸ்ட்டு. ஸோ 10 இன்குபேட்டர் வாங்கலாம், 11 வந்துட்டு அதுவும் 46 தான் இருக்குமா, என்னடா பித்தலாட்டை இது, இந்த எப்போ தான் இந்த டெம்பரரி கொண்டு வர ஆரம்பிச்சாங்களோ. ஸோ அப்போலேருந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற இன்குபேட்டர் டெம்பரரியாக தான் ஆயிடுச்சு. ஸோ போன டைமில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த 10 கொடுக்குறக்கு மனசே வரல. ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ இங்கே ஒரு 5 guns, 4 gun பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தான் கொடுத்துருக்கானுங்களா, அதுலேயும் கன்செப்ஷனரி பண்ணிட்டானுங்க. ஸோ இதுலேயும் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போனீங்கன்னா வேறு கன்ஸ்கின் 3 கொடுத்துருப்பானுங்க. ஸோ அப்புறம் இந்த பெட் ஃபுட்டு, அப்புறம் டைமண்ட் வச்சுரு, வெப்பன் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம எதுக்கு 10 வேஸ்ட் பண்ணும். ஸோ அந்த 10 பார்த்திங்கன்னா நான் இன்குபேட்டராக வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 சேர்த்து போட்டு பிளான் பெர்முடா வச்சுராது வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ என்னடா இதெல்லாம் பித்தலாட்டமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி
இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த இது பேர் என்னப்பா, மணி ஹேஸ்டாயிது. ஸோ லக்கி கவுண்ட் 71% என்னடா லக்கி கவுண்ட்டு, லக்கி டிஸ்கவுண்ட்டு, என்னடா இதெல்லாம் நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம். ஸோ காத்திருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா எந்த ஈவெண்ட் வந்தாலுமே ஸோ கம்மியாக டாப்அப் பண்ணுறவங்களுக்கு இல்லைனா ஓரளவுக்கு டீசெண்டாக டாப்அப் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் தான்ப்பா நிறைய வாங்க முடியும். ஸோ வாங்கினாலே கலெக்ஷன்ஸ்லாம் சேர்க்க முடியும். ஸோ அப்போல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பு மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதே பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா சர்வர்க்கெலாம் டீ குடிக்கிற அமௌண்ட்டு, அப்புறம் பன்னி ஸ்டார் அமௌண்ட் சி பன்னி ஸ்டார் அமௌண்ட்டுங்க பண்டிலு. ஸோ அப்புறம் இந்த மைண்ட் கிராஃப்ட்டில் வரும்போது ஒரு பண்டில் மாதிரி, ஸோ அந்த பண்டில். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க மிஸ்ட்ரி ஷாப்பு. ஸோ நான் அது போகலாம் தான் பார்த்தா சரி இன்றைக்கி காலையில் போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் நேற்றே கிடச்சிச்சு. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டாலே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. சரி ரெண்டாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் போவா போகுது அந்த மாதிரி நினச்சி நான் விட்டுட்டேன். சரி காலையிலேருந்து போட்டுக்கலாம், எப்படி மிஸ்ட்ரி ஷாப் நமக்கு வந்தால் நல்லா தான் வரும், 22-24 தான் வரும் அப்படின்னு நினச்சிட்ருந்தான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே கொடுத்து மொக்க பண்ணிட்டாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 10% கூட நமக்கு வரல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ பிரேசில் நார்த் அமெரிக்காக்கெலாம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏன் இப்படி கிள்ளி குடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ தேர்ட் ஆனிவர்சரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ இந்தியன் சர்வருக்கு எதுவுமே பார்த்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது வர ஈவெண்ட்டில் கொஞ்சம் டைமண்ட் குறைச்சி இல்லைனா இதை ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸ்ரீஜித் ஸ்கெட்ச் ஃபேமிலியாக. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கேட்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது, ஏன்னா இதில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். ஸோ யாராவது அதிர்ஷ்டசாலி 90% வச்சுருக்க அதிர்ஷ்டசாலி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி விட்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்தோன்னு உங்களுக்கு சீக்கிரமாக தெரிவிக்க முடியும். ஸோ தெரிவித்தோடனே நீங்கள் அதை சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், டாடா, பாய்.